வணக்கம், வெல்கம் டு மிட்ரன் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம பபிள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி ரெண்டு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இதோட தோலை நம்ம சீவி எடுத்துடலாம். இப்போ தோல் எல்லாமே சீவியாச்சு, இதை நம்ம அலசி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கப்புறமா இதை பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு, இதை வந்து மசிச்சு விட்டுருங்க. ஃபோர்க்கு வச்சு மசிச்சுக்கலாம், உங்ககிட்ட மேஷர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குல எந்த விதமான சின்ன துண்டு கூட இருக்கக்கூடாது, அதுக்காக ஒரு ஸ்டெய்னரில் போட்டு நல்லா இருக்கிற கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக மாவு மாவாக கிடச்சிச்சு. இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 சிட்டிகை பேக்கிங் பவுடர், அப்படி இல்லைனா பேக்கிங் சோடா, ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இது வந்து நமக்கு மாவு பதத்தில் வரணும். உருளைக்கிழங்குல நம்ம உப்பு போட்டு தான் அவிய வச்சோம். ஒருவேளை உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு சப்பாத்தி கட்டையில் இதை உருட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா அந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக அது மேலே மார்க் போடுங்க. இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க, அதுக்காக தான் லைட்டாக அமுத்தி விடுங்க, ரொம்ப அமுக்க வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட எல்லா ஃப்ரைஸுமே தயாராக இருக்குது. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே டக்குன்னு செவந்துடும், அதுக்காக தான். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா இதில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் ரெண்டு சைடும் ஈவனாக உங்களுக்கு செவந்து வரும். இது நல்லா செவந்துருச்சு. இப்போ அது ஒரு பிளேட்க்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பபிள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தயாராகிடுச்சு. இதை மயோ அப்படி இல்லைனா கெச்சப் கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மித்ரன் ஃபுட் கோர்ட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹெல்தி ஈட்டிங் அண்ட் ஸ்டே சேஃப்.